முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 5 கல்வி கற்று வந்த பாடசாலை மாணவன் ஒருவன் வயிற்றில் சத்திர சிகிச்சை மேற்கொண்ட காரணத்தால் 2 மாதங்கள் சிகிச்சை பெற்று வந்துள்ளான். இதனால் பாடசாலை செல்லவில்லை என்ற காரணத்தினால் அந்த மாணவனை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுத விடாது பாடசாலை சமூகம் தடுத்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், புதுக்குடியிருப்பு கோம்பாவில் கிராமத்தில் கூலி வேலை செய்து தங்கள் குடும்பத்தினை கொண்டு செல்லும் குடும்பத்தின் 2வது பிள்ளையான தரம் 5 கல்வி கற்ற மாணவனுக்கு இந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அவனது அக்காவான சகோதரி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்து கல்வி கற்று வருகிறார். இந்த நிலையில் குறித்த மாணவனை புலமை பரிசில் பரீட்சைக்காக பெற்றோர்கள் தயார்படுத்தியுள்ளார்கள். இதன்போது குறித்த மாணவனுக்கு வயிற்றில் ஏற்பட்ட உபாதை காரணமாக வயிற்றுப்பகுதியில் பாரிய சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் குறித்த மாணவன் 2 மாத காலமாக பாடசாலை செல்லவில்லை. அதற்கான மருத்துவ அறிக்கையினையும் பெற்றோர்கள் காட்டியுள்ளனர். இந்த நிலையில் புலமை பரிசில் பரீட்சைக்கான நாள் கடந்த அக்டோபர் 15 அன்று நெருங்கி வந்த வேளை பாடசாலையின் ஆசிரியர் ஒருவர் பெற்றோரை அழைத்து குறித்த மாணவனை பரீட்சை எழுத அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர். மாணவன் 70 புள்ளிகளுக்கு கீழ்தான் பரீட்சையில் புள்ளி எடுக்கிறார். இது போதாது. புலமை பரிசில் பரீட்சை முக்கியமில்லை, அதனால் பிரச்சனை இல்லை, பிறகு படித்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளனர். பாடசாலை நிர்வாகம் தங்கள் பரீட்சை விகிதாசாரத்தினை சிறப்பாக காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு மாணவனை பரீட்சை எழுத விடாமல் தடுத்துள்ளமை பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மாணவன் உளரீதியில் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்படுவதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். இப்போது பாடசாலை போவதற்கு விருப்பமற்ற நிலையில் பரீட்சை எழுதாதது அவரது பெரிய ஒரு ஆசையினை தடுத்துள்ளதை போன்று காணப்படுவதாகவும் அவருக்கு மனக்கவலை இருப்பதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். பதினெட்டு பிள்ளைகள் இருக்கு தானே கவிதா, அதிகாரம் அவங்களுக்கு இல்லை தானே? நாங்க அவங்க சரியில்லைன்னு சொல்லல தானே? வந்து 2 மாதம் பள்ளிக்கூடம் போகவில்லை. அதுக்கு பிறகும் ஒழுங்கில்லை பள்ளிக்கூடம். அவருக்கு இருந்துட்டு வருத்தங்கள் வராது. நேரம் நாங்கள் கொண்டு போயில்லை, ஆஸ்பத்திரி கொண்டு வந்தது. அப்போ எந்த ஒரு கிழமையா அப்படியே இல்லை. நான் கண்டி கூட்டி கொண்டு வர விஸ்வநாதன் சார் சொன்னார். அடிச்சு இவரை எழுத விடையலாம், சோதனை எழுதவே விடையலாண்டே அடிச்சு சொன்னார். வி வகுப்பு கொடுத்தது இவர், வி வகுப்பு தான் படித்தவர். இவன் இந்த டீச்சர் நின்றவா அதிபர் நின்றது சிவனான் சார் நின்றவர். சிவனான் சார் சொன்னவர், அடிச்சு சொன்னவர் எழுத விடையலாண்டு. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த 2-3 கிழமையார அதிபர்கிட்ட போய் கேட்டேன். என்ன சார், டீச்சர்கிட்ட போய் கேட்டேன். டீச்சர் சொன்னால் அதிபர்கிட்ட கேளுங்க. அதிபர்கிட்ட கேட்க அவர் சொன்னார், குலசி பழுதி பிள்ளை இப்போ 7 தான், 70க்குள்ளே தான் எடுக்கிறானாம், அது காணாதான். அப்போ கொலசிப்பு முக்கியம் இல்லையா அவருக்கு? இப்போ முக்கியம் இல்லையா கொலசிப்பு? அது பிரச்சனை இல்லையா? இப்போ இந்த அவன் படிக்கட்டுமா, வருத்தம் தானே? ரெண்டு வீட்டில் அவருக்கு இப்போ பள்ளிக்கூடம் போக கொஞ்சம் விருப்பம் இல்லை தான். நாளுக்கு போவேன் நீ கொஞ்சம் இது மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு. இப்போ ஒரு நாள் தான் போய்கிட, கொலசிப்பு நடந்தாக்க ஒரு நாள் தான் பிள்ளை பள்ளிக்கூடம் போயிருக்கு. விருப்பம் இல்லாத மாதிரி தான் பள்ளிக்கூடம் தெரிஞ்சாங்க.